பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறைய செடி நிறைய செடியில் வந்து வந்து ஒரு சொல்லி பாருங்க. நான் போன டைம் உங்களுக்கு தக்காளியில் வந்து டொமேட்டோ கேரிங் வீடியோன்னு ஒரு வீடியோ போல போட்டிருப்பேன். இந்த நண்டிட்டு நிறைய வீடியோ சீடிங் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் வீடியோவில் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா பர்பிள் கலரில் உள்ள பிரிஞ்சாலும் பிரிஞ்சாலும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டொமேட்டோ நல்லா பழுத்த டொமேட்டோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ரெட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர வந்து இன்னும் நிறையா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும், நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து மீனமுத்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனமுத்தத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஓரத்தில் ஆட மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் செடி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து நேராக அழகாக வளர்ந்துருக்கேன். இப்போ நான் இதுக்கு இதை இந்த பிரிஞ்சாலெல்லாம் ஊற்றுறேன். பட் ஆனால் அந்த சைடு உள்ள செடிங்க, இந்த சைடு உள்ள புடலங்காய் பாவக்காய் அதுக்கெல்லாம் வெறும் பொட்டாஸ் இந்த மாதிரி யூரியாவும் பொட்டாஸ் யூரியாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இங்கே போட்டு இவ்வளோத்துக்கு வந்து ஒரு காய் ஒரு நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதை வந்து நம்ம வெயிட்டுக்கு இல்லை இது மாதிரி உள்ள பொருளை வந்து வெயிட்டுக்கு வச்சுருப்போம். இப்படி போட்டு இப்படி கட்டி வெயிட்டுக்கு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ வெயிட்டுக்கு விட்டோம்னா இந்த காய் இன்னும் நல்லா நீட்டாக நல்லா காய்ச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த சைடில் பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் வெயிட்டே வைக்கலாம் ஆனால் எவ்வளோ நீட்டாக காய்ச்சிருக்குன்னு. இது வந்து பாவக்காய், இது வந்து பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ தான் நிறையா வந்து இந்த மாதிரி கரும்புலாம் வேஸ்ட் கரும்பு காஞ்சி போயிருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி மாடல் மாடலாக கட்டி தொங்க விட்டோம்னா அதில் நடந்த பாருங்கள் நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். எல்லாமே இதில் பிடிச்சிட்ருக்கோம் இதை பார்த்தீங்களா, எல்லாமே பிடிச்சிட்ருக்கோம். பிடிச்ச வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருவோம். இது வந்து இது சுகர் கேன் தான், கரும்பு தான். இந்த கரும்பு வந்து இந்த மாதிரி நிறைய பூ பூத்து இந்த மாதிரி இன்னும் போயிட்டே இருக்கும், மேலே போயிட்டு இன்னும் ஏறலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேப்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து கிரேப்ஸ். நான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கும் போது தான் வீடியோ போட்டிருப்பேன். பந்தல் வந்து தொட்டு இங்கே போய் காய்ச்சிருக்கேன் சார். பந்தல் நான் இங்கே போகிறோம் இருக்கும் போது இங்கே காய் காய்ச்சிருக்கும் போது காட்டியிருப்பேன். இங்கே போய் இதில் போய் தொட்டிருக்கேன், இது போய் பந்தலை தொட்டுருச்சு. இங்கெல்லாம் வந்து பந்தலை தொட்டு இது ஃபுல்லாக வந்து காய்ச்சிருக்கேன் சார். டொமேட்டோ அப்புறம் கிரேப்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து காய் கொடுத்துரும் நம்புகிறோம். காய் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மெலன், நாங்கள் வாட்டர் மெலன் வந்து புதுசாக ஒரு வாட்டர் மெலன் வாங்கியிருக்கோம். இது பேர் வந்து பேபி சுகர்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்குது உருண்டையாக அழகாக பேபி மாதிரியே, அழகாக உருண்டையாக பேபி மாதிரியே ஒரு காய் இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு காய் புதுசாக இருக்குது பாருங்கள், அழகாக அது மாதிரி புதுசாக இருக்கும். அங்கே இன்னும் நிறையா வாட்டர் இன்னும் நிறைய வாட்டர் மெலான் பெருசாக அழகாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அதில் போட்டிருந்து இதில் வேஸ்ட் இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆகிடும், அதெல்லாம் வந்து இதில் நட்டுருக்கோம். இதுலேயும் ஒரு வாட்டர் மெலன் காய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வாட்டர் மெலன் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் மேஜிக். நாங்களும் ஒரு வாட்டர் மெலன் சீடிங்கிலேருந்து இங்கே வந்து நிறைய காயை வந்து காப்பாற்றிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இதோ வாட்டர் மெலன் காய்ச்சிருக்கு பாருங்கள் சின்னமாக. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தரையில் பட்டுச்சுன்னா அந்த சூடு இந்த ஜல்லிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த ஜல்லிங்கெல்லாம் ரொம்ப வந்து சூடாக இருக்கும். இந்த ஜல்லிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த ஜல்லிங்கெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த காய்கெல்லாம் சூடில் அப்படியே ஃப்ரை ஆகி ஒன்றுமே காய்களே காய்க்காது. இந்த ஓரத்தை இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரை ஆகிருக்கு, இந்த மாதிரி ஃப்ரை ஆகி ஒன்றுமே நம்ம காய் காய்க்காது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, இப்போ எனக்கு இப்போ தான் 7 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 7 வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய நான் வீடியோ போகிறேன், நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.